வணக்கம், இது சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அணு ஏவுகணை சோதனைகளை கண்காணிக்கும் சீனா. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு, அரசு அலுவலகர்கள் 11 பேர் பணி நீக்கம். அதிநவீன ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை மீது வெளிநாடுகள் ஆர்வம். சீனாவிடம் புதிய போர்க்கப்பலை வாங்கியது பாகிஸ்தான். ஆகாஷ் கொள்வனவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் கமோடர் அஜய் சிங்கால். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அணு ஆயுத போட்டி இல்லை, வெளியுறவுத்துறை மந்திரி தெரிவிப்பு. சர்வதேச போதை மருந்து கடத்தலை முறியடித்தனர் டெல்லி போலீசார். ஒடிசாவில் மாவோயிஸ்டுகளுடன் துப்பாக்கிச் சண்டை, 2 போலீஸ் படுகாயம். இந்தியாவினால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அணு ஏவுகணை சோதனைகளை சீனா உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா சில தினங்களுக்கு முன் அக்னி பி என்ற பலிஸ்டிக் ஏவுகணையை பரிசோதனை செய்திருந்தது. சீன ஊடகம் ஒன்று இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த அக்னி பி ஏவுகணை சீனாவின் DF-21D ஏவுகணைக்கு ஒத்த திறனுடையது என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவிற்கு எதிரான இலக்குகளை தாக்கியளிக்க இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படும் என அந்நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. சீனாவின் DF-26D உலகின் முதல் கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணை என கூறப்படுகிறது. இந்த ஏவுகணை 1800 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது மற்றும் DF-26B ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. இந்தியாவின் அக்னி பி ஏவுகணை 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது. இதனை கனரக வாகனம் மூலம் இடமாற்றம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் மாநில அரசில் கடமையாற்றி வந்த 11 பேருக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்த நிலையில் அவர்கள் அனைவரும் உடன் அமலுக்கு வருமாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 11 பேரில் இருவர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தலைவர் சையத் சலாஹிதீனுடைய மகன்கள் என்பதுவும், சையத் சலாஹிதீன் காஷ்மீரில் இயங்கும் அனைத்து பயங்கரவாத இயக்கங்களையும் ஒருங்கிணைக்கும் அமைப்பின் தலைவர் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மாநில நிர்வாகம் இதுபோன்ற பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களை இனம் கண்டு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்கு ₹500 கோடி மதிப்பில் ஆகாஷ் ஏவுகணைகளை கொள்வனவு செய்ய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதற்கான நிகழ்வில் இந்திய விமானப்படை சார்பில் ஏர் கமோடர் அஜய் சிங்கால் மற்றும் பாரத் டைனமிக்ஸ் சார்பில் ஓய்வு பெற்ற கமாண்டர் கவுல் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவன அதிகாரிகள் பேசும்போது, சில வெளிநாடுகள் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மீது ஆர்வம் காட்டி வருவதாகவும், ஆகவே ஏற்றுமதி வாய்ப்புகளும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவன அதிகாரிகள் போது சில வெளிநாடுகள் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு மீது ஆர்வம் காட்டி வருவதாகவும், ஆகவே ஏற்றுமதி வாய்ப்புகளும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. மேலும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தால் உள்நாட்டு தேவைகள் மற்றும் ஏற்றுமதி தேவைகளையும் சந்திக்கும் அளவிற்கு திறனுள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் கடற்படை அண்மையில் சீனாவிடமிருந்து டைப் நோட் 54AB ரக பிரிகேட் போர்க்கப்பல் ஒன்றை பெற்றுக்கொண்ட நிலையில் அதன் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த வகை கப்பலானது ஏற்கனவே சீனாவின் கடற்படையிடம் உள்ள டைப் நோட் 54 ரக பிரிகேட் கப்பலின் மாற்றியமைக்கப்பட்ட ஏற்றுமதி வடிவம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய மாற்றியமைக்கப்பட்ட கப்பல்களின் உடல் அமைப்பு பழைய கப்பல்களை போன்றதுதான். ஆனால் சென்சார் மற்றும் ஆயுதங்கள் புதியவை என தெரிய வந்துள்ளது. 4000 டன் எடை மற்றும் 140 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கலன்கள் 18 knots வேகத்தில் சுமார் 4000 நாட்டிக்கல் மைல்கள் தொலைவுக்கு பயணிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வகை கப்பல்களின் மூலம் வானிலக்குகள், கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகளை தாக்கி அளிக்க முடியும் என சீன தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமானப்படைக்காக பாரத் டைனமிக் நிறுவனத்திடமிருந்து சுமார் 499 கோடிகள் செலவில் ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் ஏர் கமோடர் அஜய் சிங்கால் அவர்கள் கையொப்பமிட்டுள்ளார். தற்போது பாரத் டைனமிக் நிறுவனம் ராணுவம் மற்றும் விமானப்படைக்கு ஆகாஷ் ஏவுகணைகளை தயாரித்து வழங்கி வருகிறது. பாரத் டைனமிக் நிறுவனம் தற்போது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முயற்சித்து வருகிறது. மேலும் சில நாடுகள் இந்த அமைப்பை வாங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிறுவனம் இது தவிர யுத்த எதிர்ப்பு ஏவுகணைகள், வான்வான் ஏவுகணைகள், வான்தரை ஏவுகணைகள் மற்றும் மேலும் பல ராணுவ தளவாடங்களை தயாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே கடந்த ஒரு வருடமாக எல்லை மோதல் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத போட்டி இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சீனா 1964 அணு ஆயுத திறன் பெற்றது. இந்தியா 1998 அணு ஆயுத திறனை பெற்றது. சீனாவின் அணு மற்றும் அது சார்ந்த ஆயுத ஆராய்ச்சி மிகப்பெரியவை என அமைச்சர் கூறியுள்ளார். எல்லை தொடர்பு காரணமாக இரு நாட்டு உறவுகளில் பிரச்சினை இருப்பது உண்மைதான். எனினும் அது அணு ஆயுத போட்டியாகவில்லை. கடந்த 40
வருடங்களாக சீனாவுடனான உறவு சுமூகமாக செல்வதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது வரை எல்லையின் பல்வேறு பகுதிகளில் இருநாட்டு வீரர்களும் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2,500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 354 கிலோ ஹெரோயினை பறிமுதல் செய்து மிகப்பெரிய சர்வதேச போதை மருந்து கடத்தலை டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் முறியடித்துள்ளனர். போதை மருந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து கடத்தி வரப்பட்டு மும்பை வழியாக டெல்லிக்கு கண்டெய்னர்களில் மறைத்து கொண்டு வரப்பட்டதாக டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் ஷிவ்புரிக்கு அருகே உள்ள ஒரு ஆலையில் அதனை பதப்படுத்தி பஞ்சாபில் விநியோகிக்கும் திட்டத்துடன் ஹெரோயின் கடத்தப்பட்டதாகவும் 2 பேரை கைது செய்ததாகவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒடிசாவின் பவுத் மற்றும் கந்தமால் மாவட்டங்களின் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள உமா காட்டு பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த நடவடிக்கையின் போது மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் போலீசாரை கண்டதும் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். உடனே பாதுகாப்பு படையினரும் திருப்பி தாக்குதல் நடத்தினர். நீண்ட நேரம் நீடித்த இந்த மோதலில் போலீஸ்காரர்கள் 2 பேர் காயமடைந்தனர். மேலும் மாவோயிஸ்டுகள் சிலரும் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் ஒடிசா போலீஸ் DGP சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்தார். பின்னர் காயமடைந்த 2 போலீஸ்காரர்களையும் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதற்கிடையே சம்பவ இடத்தில் கூடுதல் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. இந்த சம்பவம் ஒடிசாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.